அனைவருக்கும் முகமது அத்தாவுலாவுடைய அஸ்ஸலா வலைக்கும் வணக்கங்கள். தமிழகத்தில் வந்து இன்று முதல் வந்து ஊரடங்கை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்களாம் முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறார். அப்போ இந்த ஒரு வாரமாக வந்து ஏன் அவர் வந்து ஊரடங்கு வந்து இந்தளவு வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல, எதனால் இவ்வளோ தளர்வு? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து எதனால் வந்து இந்தளவு வந்து இந்த ஒரு வாரம் வந்து இந்த ஊரடங்கு வந்து தளர்வு கொண்டான காரணம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கொரோனா வரும்போது அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஊரடங்கை ஃபாலோ பண்ணாங்க, அதனால் வந்து உயிரிழப்புகள் வந்து கம்மி. அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எங்ககிட்ட வியூகங்கள் இருக்குது, ஏன்னா அதிமுக அரசை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க, இதனால் மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னலுக்கு தான் ஆளானாங்க, ஆனால் இன்றைக்கி பதவி எடுத்து 8 நாள் கூட ஆகலாம், அதுக்குள்ளே வந்து 8000 பேர் வந்து உங்களில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணுற ஊரடங்கு உத்தரவு ஏன் போன வாரம் பண்ணலை? நீங்கள் இந்த கொரோனா காரணம் காட்டி அரசியல் பண்ணியிருக்கிறீங்க, இதனால் 10000 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னைக்கு ஜிஹெச்சில் வந்து ஆம்புலன்ஸ்லேயே எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? இதுக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துப்பாரா? ஆட்சி தான் மாறிச்சு, அதே சுகாதார செயலாளர் தான் இருக்கிற ராதாகிருஷ்ணன். உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், ஒரு நோய் வரும்போது வந்து அதை வந்து அதை வந்து எதிர் புதுசாக வந்து ஒரு நோய் வந்து எதிர்த்து அந்தளவு வந்து இல்லை, போன வருஷம் வந்து கொரோனாவை கையாளும் போது ஒரு வருஷமாக நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்க, அப்போ அதுக்கு உண்டான வியூகங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்போ அந்த வியூகங்களை வந்து நீங்கள் வந்து ஏன் செயல்படுத்தலை? உங்கள் சுயநலத்துக்கு கோசமா? எங்கே போனாங்க அடிமைக்க உங்கள் கூட்டணி தலைவர்கள்லாம்? ஒரு தலைவராவது வந்து இத்தனை உயிரிழப்புக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா? ஒருத்தர் ஊடகங்கள்லாம் வந்து இதே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதால வந்து உண்மை நிலைமை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த மாட்டேன்றாங்க. இதுதான் உண்மை. பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுற இந்த 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 ஆட்சி வெறும் 7 நாளில் உனக்கு போக போக எவ்வளோதான் எவ்வளோ துன்பங்களை சந்திக்க நேரிடுமோ தெரியவில்லை. இதே எதிர்கட்சியாளர்கள் ஸ்டாலின் என்ன சொன்னார், மாதம் 5000 ஆட்டோக்காரங்களும் டாக்ஸி டிரைவருங்களுக்கும் இறந்தவங்களாம் 1 கோடி கொடுக்கணும்னு சொன்னார். நீங்கள் அதை வந்து கொடுத்தீங்களா? இறந்தவங்க குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் அறிவிச்சிங்களா? தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் முதலமைச்சர், நீங்க தானே வந்து அவர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனீங்க, அவர்கிட்ட கேளுங்க ஏன் இந்த ஊரடங்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடலை, ஏன் இன்னிலேருந்து போடுறாங்கன்னு சொல்லி கேளுங்க. இது எவ்வளோ பெரிய உள்நோக்கம் இருக்குதுன்னு வந்து மக்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என் அன்பு வேண்டுகோள் முதலமைச்சருக்கு என்ன வைக்கிறேன்னா, தயவு செய்து சமமாக பாருங்க எல்லாரையும். உங்கள் சுயலாபத்துக்கோசம் வந்து இங்கே பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க, என்னால் சொல்லத்துக்கு கூச்சமாக இருக்குது. கேவலமான அரசியல், மக்கள் சிந்திங்க, செயல்படுங்க, தப்பு நடக்கிறதெல்லாம் நேரத்தில் தட்டி கேளுங்க. ஜெய்ஹிந்த்.